அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான முடிவுகள் வெளிவந்த இரண்டாவது மாதத்தில் இதே பகுதியில் பேசுகிற போது நான் ஒரு செய்தியை குறிப்பிட்டேன். இப்போது தேர்தல் நடத்தினால் தமிழ்நாட்டின் எல்லா தொகுதிகளிலும் திமுக கழகம் வெற்றி பெறும். கொங்கு மண்டலம் எங்கள் கோட்டை என்றார்கள். தேர்தலை இப்போது நடத்தி பாருங்கள் என்று நாம் அப்போது சொன்னோம். இன்றைக்கு 5 மாதங்களுக்கு பிறகு அன்று நாம் சொன்னதை இந்த உள்ளாட்சி தேர்தல் முடிவுகள் மெய்ப்பித்திருக்கின்றன. இது ஒரு வரலாறு காணாத மாபெரும் வெற்றி என்று சொல்ல வேண்டும். மாவட்ட கவுன்சிலர்களுக்கான தேர்தல் 140 இடங்களுக்கு நடந்தது என்றால் அதில் 138 திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கூட்டணி பெற்றிருக்கிறது, 2 இடங்களைத்தான் அதிமுக பெற்றிருக்கிறது. ஒருவேளை அது இபிஎஸ்க்கு ஒரு இடம், ஓபிஎஸ்க்கு ஒரு இடம் என்று மக்கள் பிரித்து கொடுத்து விட்டார்களா என்று தெரியாது. இந்த 138 130 இடங்கள் திமுக கழகத்திற்கு, 5 காங்கிரஸ் கட்சி, 3 விடுதலை சிறுத்தைகள். இப்போது தமிழ்நாட்டில் எந்த கட்சி 1, 2, 3 என்ற இடத்தில் இருக்கிறது என்று பார்த்தால் திமுக முதல் இடத்தில் இருக்கிறது, காங்கிரஸ் 2வது இடத்தில் இருக்கிறது, விடுதலை சிறுத்தைகள் 3வது இடத்தில் இருக்கிறது, அதிமுக 4வது இடத்தில் இருக்கிறது, பிறகு 5வது இடம். அப்படி ஒன்றும் இல்லை, 4 இடங்களுக்குத்தான் மக்கள் வாக்குகளை அளித்திருக்கிறார்கள். இது எதை காட்டுகிறது? திமுகவின் மீது ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறது என்று பலரும் ஊடகங்களில் பேசுவதை நாம் கேட்கிறோம். என்னை பொறுத்தளவு இன்னொன்றையும் சேர்த்து சொல்ல வேண்டும். திமுகவின் மீது நம்பிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை விட இந்த தேர்தல் முடிவுகள் நம் போன்றவர்களுக்கு மக்களின் மீது நம்பிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறது. மக்கள் சாதியை பார்த்து வாக்களிக்கவில்லை, மக்கள் சத்தம் போடுகிறவர்களை பார்த்து வாக்களிக்கவில்லை, அதுவும் சத்தம் போட்டு பொய் பேசுகிறவர்களை பார்த்து வாக்களிக்கவே இல்லை, மதத்தை பார்த்து வாக்களிக்கவில்லை. இந்த ஆட்சி நல்ல ஆட்சி என்பதை பொறுத்து வாக்களித்திருக்கிறார்கள். இந்த தேர்தல் இந்த ஆட்சிக்கான சான்றிதழ் வழங்கும் தேர்தல் இல்லை, இது ஊராட்சிக்கான தேர்தல். ஆனாலும் கூட இந்த தேர்தல் முடிவுகள் தமிழ்நாடு சட்டமன்றம் எப்படி நடைபெறுகிறது, தமிழக அரசு மக்களுக்கு என்ன நன்மைகளை செய்கிறது என்பதை மக்கள் எண்ணி பார்த்து அளித்த வாக்குகளாகத்தான் இருக்கின்றன. எனவே மக்கள் மீது ஒரு நம்பிக்கை வந்திருக்கிறது. நல்லாட்சி கொடுத்தால் மக்கள் வேறு எதற்கும் மயங்கி வாக்குகளை மாற்றி போட மாட்டார்கள். எனவே இனிவரும் காலங்களிலும் இதே ஆட்சி இப்படியே தொடருமானால் கண்டிப்பாக இன்னும் பல ஆண்டுகளுக்கு திமுக கழகத்தின் ஆட்சி தான் தமிழ்நாட்டில் இருக்கும் என்பதை இந்த தேர்தல்கள் உறுதிப்படுத்துகின்றன. எப்படி 5 மாதங்களில் மக்கள் அப்படி கணித்து விட்டார்கள்? பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அவர்களே சொல்லியிருக்கிறார், கோவிட் என்பது மிக கொடுமையாக இருந்தது, மே மாதத்தில் இன்றைக்கு அதை கடுமையாக குறைத்திருக்கிறார்கள், தடுப்பூசி அதற்கு ஒரு காரணம், மக்கள் முகக்கவசம் அணிந்து கொள்வது ஒரு காரணம், இதை மறைக்க முடியாது என்று சொல்லியிருக்கிறார். எனவே இது திமுகவின் சாதனை என்பதை திமுகவை கடுமையாக விமர்சனம் செய்கிற பாமகவே கூறுகிறது. நாம் எண்ணி பார்க்கலாம். நம்முடைய தலைவர் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்ற நாள் மே 7, அன்றைக்கு ஒரே நாளில் தமிழ்நாட்டில் 35,000 பேருக்கு மேல் கொரோனா இருக்கிறது என்று கண்டுபிடிக்கப்பட்டது. இன்றைக்கு அது என்னாகி இருக்கிறது? 35,000 1,300 கீழ் என்கிற நிலை ஏற்பட்டிருக்கிறது. இது ஒரு பெரிய சாதனை இல்லையா? இந்த சாதனையை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தி இருக்கிற நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் அவருடைய சொல்லுக்கு இணங்க அவரை போலவே ஓயாது உழைக்கிற மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்களுக்கும் நாம் மனமார பாராட்ட வேண்டும். அந்த பாராட்டுகளை மக்கள் வாக்குகளாக அளித்திருக்கிறார்கள். இன்றைக்கு உயிர் இழப்பு குறைந்து போயிருக்கிறது. இன்று காலையிலே வந்திருக்கிற செய்தி, அவ்வளவு அறிவியல் முன்னேறியிருக்கிற ரஷ்யாவில் மிக கடுமையாக மீண்டும் கொரோனா பரவி கொண்டிருக்கிறது, ஆனால் தமிழ்நாட்டில் குறைந்திருக்கிறது என்று சொன்னால் இங்கே இருக்கிற ஆட்சி நிர்வாகம், அது மட்டுமல்லாமல் முதலமைச்சராக அவர் பதவியேற்று கொண்டபோது எவ்வளவு கடன் இருந்தது, அந்த கடனை நினைத்து பார்த்தால் யாருக்கும் ஆட்சி செய்ய முடியாது என்பதில்லை, யாராலும் தூங்கவே முடியாது. ஆனால் அதற்கு இடையிலே தான் இத்தனை திட்டங்களை அவர் அறிவித்திருக்கிறார். தேர்தல் அறிக்கையில் 500 வாக்குறுதிகளை அளித்துவிட்டு 5 ஆண்டுகளுக்கான வாக்குறுதிகள் அவை, ஆனால் 5 மாதங்களில் 200 வாக்குறுதிகளை நிறைவேற்றியிருக்கிற அரசாக இன்றைய தமிழக அரசு இருக்கிறது. எல்லாவற்றையும் கணக்கிலே எடுத்துக்கொண்டுதான்
மக்கள் திமுகவுக்கு வாக்குகளை வாரி வழங்கியிருக்கிறார்கள். ஒன்றிய கவுன்சிலர் பதவிகளுக்கு 1311 இடங்கள், 1300 இடங்களுக்கு மேலாக தேர்தல் நடந்தது. 1000 இடங்களுக்கு மேலாக திமுகவும் அதனுடைய கூட்டணி நண்பர்களும் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் பார்க்கிற போது மக்கள் தெளிவாக முடிவெடுத்து வாக்களித்திருக்கிறார்கள். திமுகவுக்கு வாக்களித்ததில் மட்டும் அவர்கள் தெளிவாக இல்லை, பாஜகவுக்கு வாக்களித்து விடக்கூடாது என்பதிலும் தெளிவாக இருந்திருக்கிறார்கள். கோயம்புத்தூரில் பெரியநாயக்கன் பாளையத்தில் ஒருவர் பெற்ற வரலாற்று சிறப்புமிக்க வாக்கு எண்ணிக்கையை நேற்று முழுவதும் சமூக ஊடகங்களில் நாம் பார்த்தோம். அவர் ஒரே ஒரு வாக்கு, அது எப்படி வந்தது என்று தெரியவில்லை, ஒரு வாக்கு பெற்றிருக்கிறார். ஆனால் அவர் குடும்பத்திலேயே 5 வாக்குகள் இருக்கின்றன என்று சொன்னால் நம்முடைய பாஜகவினுடைய தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு கொஞ்சம் சத்தம் போட்டு நாம் சொல்ல வேண்டும். அவர் வீட்டிலேயே தாமரை மலரவில்லை, நாட்டில் எங்கே மலரப்போகிறது? எனவே மக்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதிலும் தெளிவாக இருக்கிறார்கள், யாருக்கு வாக்களிக்க கூடாது என்பதிலும் தெளிவாக இருந்திருக்கிறார்கள். நல்லது. இப்படி தமிழ்நாட்டினுடைய நிலை நமக்கு நம்பிக்கை தருகிற ஒரு நிலையாக இருக்கிறது. மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிற, வரவேற்கப்படுகிற, போற்றப்படுகிற ஒரு அரசை கொண்ட மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டுக்கு மிக அருகில் அல்லது தமிழ்நாட்டிற்குள்ளேயே இருக்கிற புதுவை மாநிலம் எப்படி இருக்கிறது? அங்கே என்ஆர் காங்கிரஸ் தான் ஆட்சி செய்கிறது என்றாலும் என்ஆர் காங்கிரஸின் பெயரில் அங்கே புதுவையிலே பாரதிய ஜனதா கட்சி தான் ஆட்சி செய்கிறது என்று நாம் பலமுறை சொன்னோம். அது இப்போது மறுபடியும் ஒரு முறை மெய்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. 2022 ஆண்டுக்கான விடுமுறை நாள்கள் என்று ஒரு பட்டியலை அரசு வெளியிட்டிருக்கிறது. எண்ணி பாருங்கள், அதில் மே 1 தொழிலாளர் தினமும் இல்லை, அக்டோபர் 2 காந்தியார் பிறந்த நாடும் இல்லை. இனிமேல் தொழிலாளர் தினத்துக்கும் விடுமுறை இல்லை, காந்தியார் பிறந்த நாடுக்கும் விடுமுறை இல்லையா? இது என்ன, ஒரு அடிப்படையான கோட்பாடுகளுக்கே எதிராக இருக்கிறதே என்று கேட்டால் என்ன சொல்லி அவர்கள் தப்பிக்கிறார்கள்? இல்லை இல்லை, இரண்டும் ஞாயிற்றுக்கிழமையில் வருவதால் நாங்கள் அறிவிக்கவில்லை. இருக்கட்டும், ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கட்டும், சனிக்கிழமையாக இருக்கட்டும், எப்போதும் மரபு என்ன என்றால் ஓர் அரசு விடுமுறை நாள்களின் பட்டியலை அறிவிக்கும் போது எல்லா நாள்களையும் தான் அறிவிப்பார்கள். அது ஞாயிறாக இருந்தால் இருக்கட்டும், ஏன் ஞாயிற்றுக்கிழமையை கூட அறிவிக்க வேண்டுமா என்று கேட்டால் இது ஒரு தந்திரமான செயல்பாடு. ஞாயிற்றுக்கிழமை என்பதால் அறிவிக்கவில்லை என்று இந்த ஆண்டு சொல்வது, அந்த விடுமுறை நாள் பட்டியலிலிருந்து அவை இரண்டையும் எடுத்தாயிற்று, அடுத்த ஆண்டும் இதே மாதிரி இந்த 2 நாள்களும் அந்த பட்டியலிலே இல்லை. ஏன் என்று கேட்டால் சென்ற ஆண்டே இல்லையே என்று சொல்லிவிடலாம். ஒரு முறை அந்த விடுமுறை நாள் பட்டியலிலிருந்து இவைகளை எடுத்துவிட்டால் அடுத்தடுத்து வருகிற ஆண்டுகளில் இயல்பாகவே அவை இல்லாமல் போய்விடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எனவே மே தினம், காந்தியார் பிறந்த தினம் என 2 நாள்களுக்குமான விடுமுறை என்பதை அந்த விடுமுறை நாள்கள் பட்டியலிலிருந்து புதுவை அரசு எடுத்திருக்கிறது என்றால் இது ஒரு எதேச்சாதிகாரத்தை நோக்கி போகிறது. மத்தியிலே இருக்கிற அந்த ஒன்றிய அரசை போலத்தானே இவர்களும் இருப்பார்கள். அந்த ஒன்றிய அரசு எவ்வளவு ஃபாசிச அரசாக, எவ்வளவு எதேச்சாதிகார அரசாக இருக்கிறது என்பதற்கு நாம் பார்த்தோம் உத்தரப்பிரதேசத்தில் லக்கிம்பூரில் நடைபெற்ற அந்த கார்களை கொண்டு மக்களை கொன்ற ஒரு படுகொலை, ஒரு அரச படுகொலை. அதனை இப்போது ராகுல் காந்தி அவர்கள் தலைமையில் காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் எல்லோரும் குடியரசுத் தலைவரை சந்தித்து ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலும் பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கள் ஆளுநரை பார்த்து ஒரு கோரிக்கை வைக்கிறார்கள். அந்த ஆளுநரை பார்க்க போன குழுவில் யார் இருக்கிறார் என்றால் ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றத்தில் பிடிவாரண்டு போடப்பட்ட ஒருவர் ஆளுநர் மாளிகைக்குள்ளும் இருக்கிறார். இருந்து விட்டு போகட்டும். இப்போது நாம் கேட்கிற கேள்வி, இங்கே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை நடவடிக்கை எடுக்க வேண்டும், அவரை கைது செய்ய வேண்டும், அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிறார்கள். ஏற்கனவே அவர் ஆளுங்கட்சியை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் அவர் மீது ஒரு குற்றம் சாட்டு இருக்கிற காரணத்தினாலே அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் விசாரணை நடத்தியவுடன் அவர் பண்ருட்டி நீதிமன்றத்தில் வந்து சரணடைந்து இன்றைக்கு அவர் சிறையில் இருக்கிறார். ஆனால் லக்கிம்பூரில் என்ன நடக்கிறது? ஒரு ஒன்றிய அமைச்சரினுடைய மகன் கார் தான் அந்த இடத்திலே வருகிறது. நீங்கள் அந்த இடத்தில் ஒன்றிய அமைச்சருக்கு எந்த தொடர்பும் இல்லை என்றால் கூட அவர் ஒன்றிய அரசினுடைய உள்துறை இணை அமைச்சர், வேறு விவசாயத்துறை அமைச்சர் அல்ல, தொழில்துறை அமைச்சர் அல்ல, உள்துறை இணை அமைச்சர் தான் அந்த அஜய் மிஸ்ரா. ஒரு உள்துறை இணை அமைச்சர் பொறுப்பேற்க வேண்டாமா? இன்னமும் சொன்னால் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவே பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாமா? தார்மீக அடிப்படையில் அவர்கள் நேரம் பதவி விலகி இருக்க வேண்டும். தார்மீக அடிப்படையை விடுங்கள்,
மோதிய காரே உள்துறை இணையமைச்சர் அஜய் மிஸ்ராவினுடைய கார் தான். அதிலே அவருடைய மகன் இருந்தார் இல்லை என்கிற இரண்டு செய்திகள் இருக்கின்றன. ஆனால் கார் அவர்களுடையது தான். அந்த கார் நேரடியாக வந்து மோதுகிறது. ஒன்றும் தட்டு தடுமாறி அதனுடைய தன்னுடைய தன்மையை இழந்து அப்படி வந்து மக்கள் மீது மோதவில்லை. மக்களை குறிவைத்து வந்து பாய்ந்து மோதி அந்த இடத்தில் 9 பேரினுடைய சாவுக்கு காரணமாக இருக்கிறது. அவர் இன்னமும் அமைச்சராக இருக்கிறார். 9 பேரை கொன்ற காருக்கு யார் சொந்தக்காரரோ அவர் இன்றைக்கும் ஒன்றிய அரசின் அமைச்சராக இருக்கிறார் என்பதை விட இந்த அரசு ஒரு எதேச்சாதிகாரமான ஒரு ஃபாசிச அரசு என்பதற்கு வேறு என்ன சான்று தேவைப்படுகிறது? எனவே தமிழ்நாடு அரசு மக்களுக்கான அரசாக இருக்கிறது. புதுவை அரசு பின்னாலிருந்து இயக்கப்படுகிற அரசாக இருக்கிறது. இந்தியாவினுடைய ஒன்றிய அரசோ நேர் எதிராக மக்கள் விரோத அரசாக இருக்கிறது. இந்த அரசுகளை பற்றி மக்கள் சரியாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள், சரியாக வாக்களித்திருக்கிறார்கள். மக்களை பாராட்டுவோம். நன்றி, வணக்கம்.